IPL 2023 தொடரோட 59வது ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் மோத இருக்காங்க. கடந்த 5 போட்டிகளில் பஞ்சாப் அணி கூட ஒப்பிடும்போது டெல்லி அணி ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு அணிகளும் இதுவரைக்கும் 30 போட்டிகளில் விளையாடி இருக்காங்க. அதில் டெல்லி அணி 15 போட்டிகளையும் பஞ்சாப் அணி 15 போட்டிகளையும் சரிசமமாக ஜெயிச்சிருக்காங்க. டெல்லி அணியை பொறுத்த வரைக்கும் அணியோட முக்கிய பலமாக பார்க்கப்படுற கேப்டன் டேவிட் வார்னர் கடந்த 4 போட்டிகளில் 2 முறை டக் அவுட் ஆகியிருக்காரு. ஃபில் சால்ட் இன்னும் முக்கியமான பேட்ஸ்மேனாக இருந்தாலும் இந்த சீசனில் வெறும் 2 போட்டிகளில் மட்டும்தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மனிஷ் பாண்டே 23 பந்துகளுக்கு 21 ரன்கள், 29 பந்துகளுக்கு 27 ரன்கள்னு டெஸ்ட் மேட்ச் கேம் விளையாடுறது அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுது. ஆல்ரவுண்டரான மிட்சல் மார்ஷ் 4-3-2 விக்கெட்டுகளை கைப்பற்றிட்டு வரது அணியோட வெற்றிக்கு சப்போர்ட் பண்ணுது. குல்தீப் யாதவோட எக்கானமி பவுலிங் அணிக்கு ப்ளஸ்ஸாக இருந்துட்டு வருது. சீசனோட தொடக்கத்தில் 5.7 பாயிண்ட்னு எக்கானமியில் பவுலிங் போட்ட லலித் யாதவ் போன மேட்சில் 11 பாயிண்ட் எக்கானமியில் பவுலிங் போட்டு சொதப்பியிருந்தார். ரிலி ரோசோ, ரிபால் பட்டேல் அணிக்காக பெரிய இன்னிங்ஸ் ஆட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இஷாந்த் சர்மா, கலில் அகமத் ரன்களை கட்டுப்படுத்தினா அணிக்கு சாதகமாக அமையும்னு சொல்லப்படுது. பஞ்சாப் அணியை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஷிகர் தவான் இடைவேளைக்கு அப்புறமா தடுமாற்றத்தோட ஆட்டத்தை தொடங்கியிருந்தாலும் போன மேட்ச் மூலமாக அணிக்காக நல்ல ஓப்பனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஜிதேஷ்ஷர்மா அணிக்கு தேவையான நேரத்தில் குறைவான பந்துகளில் அதிக ரன்களை அடித்து கொடுக்கறது ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. ஷாருக் கான் 21, 22, 23 ரன்களை அடிச்சிருக்கிறது தான் இந்த சீசனில் விளையாடிட்டு இருக்கிற போட்டிகளில் அவர் அடித்த அதிகபட்ச ஸ்கோராக இருக்குது. பவுலிங்கில் ராகுல் சஹர் இன்னும் விக்கெட்டுகளை கைப்பற்றி கொடுத்தா எதிரணி பேட்ஸ்மேன்கள் மேலே ப்ரெஷர் போட முடியும். நேதன் எல்லிஸ் மேட்சுக்கு மேட்ச் விக்கெட்டுகளை கைப்பற்றி நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார். 15 பாயிண்ட் எக்கானமி பவுலிங்கோட சீசனை தொடங்கியிருந்த ரிஷி தவாம் 6.7 பாயிண்ட் எக்கானமியில் பவுலிங் போட்டுட்டு வரது அணிக்கு ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. சாம் கரன் பேட்டிங்லையும் பவுலிங்லையும் சொதப்பிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் லயாம் லிவிங்ஸ்டன் பேட்டிங்கில் அதிரடி காட்டிட்டு வராரு. ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ப்ரீத் பராரோட பவுலிங் இந்த போட்டியில் அணிக்கு கை கொடுக்கும்னு சொல்லப்படுது. கடந்த 2 போட்டிகள்லையும் தோல்வி அடைஞ்சிருக்கிற பஞ்சாப் அணி ஹேட்ரிக் தோல்வியை தடுப்பாங்களா? வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற டெல்லி அணி இந்த மேட்ச்ல ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறதே ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது.